சர்வதேச யோகா தினம் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு. கொரோனா தடுப்பூசி இயக்கம் நாளை முதல் விரிவாக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கான அனைத்து தடுப்பூசிகளையும் மத்திய அரசே கொள்முதல் செய்து வழங்கும். மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிப்பு. மாவட்டங்களை மூன்று வகையாக பிரித்து தளர்வுகளை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் நாளை தொடக்கம். உலக டெஸ்ட் சாம்பியன் கிரிக்கெட் இறுதிப் போட்டி முதல் இன்னிங்ஸை இன்று தொடங்குகிறது இந்திய அணி.